நடக்க நடக்க காலு கடுக்க இடமே இல்ல கொஞ்சம் இருக்க பாதம் முழுக்க குடியிருக்க ரோடு தாண்ட காக்க காக்க சைக்கிள் பெடலை எடுத்து மிதிக்க உடஞ்ச ரோடு வீல கவுக்க மூச்சு முட்ட புகையும் அடைக்க காஞ்ச வெயில் தலையில் இடிக்க ஸ்கூட்டர் வண்டி ஓட்டி பார்க்க ரோலர் கோஸ்டர் போல திக்க ரோட்டு மேடு தடுக்க தடுக்க ரோடு மொத்தம் பொழந்து கடக்க காரு வண்டி ஓட்டி பார்க்க வண்டி ஒட்டி வண்டி நிக்க நகர இடமில்லாம சிக்க டிராபிக் தொல்ல முடியல சகிக்க மழை வந்தாலோ வேண்டாம் கேட்க நகரமெல்லாம் நதியா இருக்க அழுக்கும் புழுக்கும் ஒன்னா கலக்க துடுப்பு தேவை சால கடக்க அப்பா நம்ம நகர வாழ்க்கை நரக வேதனையா தவிக்க சாலையெல்லாம் திகைக்க திகைக்க போக்குவரத்து கசக்க 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 பெருகிக்கொண்டே இருக்கும் ஜனத்தொகை கூடவே வளர்ந்து வரும் போக்குவரத்து. ஆனால் நமது நகர சாலைகளோ பெருகவும் முடியவில்லை வளரவும் முடியவில்லை. இப்போ இருக்க ரோட்ஸ் வந்து பல வருடங்களுக்கு முன்னால் உள்ளதுக்காக அரேஞ்ச் பண்ணுதான். இப்போ உள்ள டிராஃபிக்காகவோ இப்போ உள்ள பாப்புலேஷனுக்கோ அவங்க வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி அந்த மாதிரி ரோட்ஸ்லயே பண்ணலை. விளைவு இதோ. இதற்கு என்ன வழி என்று பலரும் யோசிக்க தமிழ்நாடு அரசு ஒரு முற்போக்கான திட்டத்துடன் முன்வந்துள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற இத்திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 31,600 கிலோமீட்டர் சாலைகளையும் சர்வதேச அளவுக்கு மேம்படுத்தி மக்களின் போக்குவரத்தை சுலபமாக்க வரையறுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி தமிழ்நாட்டின் நகர சாலைகள் பல வசதிகள் பெறவிருக்கின்றன. பொதுமக்களுக்கு தற்போது இருக்கும் போக்குவரத்து பிரச்சினைகள் ஒவ்வொன்றுக்கும் அரசின் இந்த புதிய திட்டம் எவ்வாறு தீர்வு காண்கிறது என்று பார்க்கலாம். ஒரு ரோடுகளில் வந்து போகும்போது இந்த குழி மேடு எல்லாம் இருக்கிறனால ஒரு வண்டி வாயில் போகும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ஆனையை பிடிக்கிறதுக்காக அந்த காலத்தில் சார் பள்ளம் வெட்டி போட்டு மேலே இலை போட்டு மேலே மூடி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ லாரியை பிடிக்கிறதுக்காக பள்ளம் வெட்டி போட்டிருக்காங்க. அங்கங்கே லாரி கிடந்து சீரழிஞ்சிட்டு இருக்கு. அந்த ரோடே நாசமாக போயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி போர்டு வில் கம் அண்ட் டிக் த ரோட் ஃபார் லேயிங் கேபிள். செகண்ட் வாட்டர் போர்டு. தேர்ட் டெலிஃபோன். திஸ் கேபிள் லைன்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் நாட் பீயிங் டன் பை தி டிபார்ட்மெண்ட்ஸ் கன்சர்ன் ஆஸ் பர் தி நார்ம்ஸ் அண்ட் ஆஸ் பர் தி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் this one department takes a job in particular month, in another department takes a job in some other month. So ultimately we can see the road is always found in the digging condition and getting damaged. That is causing the undulations or dips. Tamil Nadu nagarpura saalegal meempattu tittathin padi saalegalin amaippu vignana poorvamana aayvin adippadaiyil varaiyappadum. நகரம் முழுவதுக்குமான சாலை கட்டமைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு சாலைகளின் கட்டுமானம் நவீன தொழில்நுட்பம் கொண்டு தரம் உயர்த்தப்படும். சாலையின் இருபுறங்களிலும் தந்திகள் தாங்கும் குழாய்கள். சாலைகளில் ஒவ்வொரு 300 மீட்டருக்கும் சாலை குறுக்கே சென்று தந்திகளை இணைக்கும் நிலத்தடி குழாய்கள். தேவையான இடங்களில் மின்சார பெட்டிகளும் தொலைபேசி பெட்டிகளும் மாற்று இடத்திற்கு நிலைபெயர்த்தப்படும். மின்சார தந்திகள், தொலைபேசி தந்திகள், தொலைக்காட்சி பெட்டியின் தந்திகள் போன்ற எல்லா தந்திகளுமே ஒரே குழாயில் அமரும்படி அமைக்கப்படும். இவற்றில் பழுது பார்க்க அந்த குழாயில் ஒரு திறவுவாய் அமைப்பதினால் மறுபடி நிலத்தை தோண்டாமல் தேவையான தந்தியை சரி செய்யலாம். இக்குழாயை திறக்கும் ஒவ்வொரு முறையும் இவ்வெல்லா துறை நிபுணர்களும் இணைந்து செயல்படுவார்கள். ரோடில் நடக்க முடியாமல் இருக்கிறதோ டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகிறதுக்கு காரணமே ரோடோட குவாலிட்டி டெஸ்ட்ராய் ஆகிறதால மழையினால. அந்த ப்ராப்பர் லெவலிங்னால மெயின் வாட்டர் ஸ்டாக்னேஷன். ஒரு சின்ன மழை ஒரு 10 மினிட்ஸ் வந்தால் கூட ரோடு ப்ராப்ளம் ஆகிடுது. வாட்டர் ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி ரோடு இல்லை நம்மள்கிட்ட. இந்த புது திட்டத்தில் அமைக்கப்படும் சாலைகள் எல்லா பருவங்களையும் தாங்குமாறு சீராக அமையப்பெறும். தேங்கும் மழைநீர் வடிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படும். Drainage very often gets choked. It's not being pumped out properly. The drainage water very often erupts out the main road. கழிவு நீர் வடிய நிலத்தடி குழாய்கள் பொருத்தப்படும். And crossings have become extremely difficult. You come out of the road, you are little scared because the two wheelers are coming to any length, including the small platforms if they are there. நம்ம வயசானவங்க இருக்கிறனுச்சுங்க கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணி போடனாக்கா உடலே நடுங்குது. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து அங்கங்கே ஒரு இந்த மேடைகள் போட்டு
டிபார்ட்மெண்ட் வந்து அதில் வந்து அதில் தான் போகணும். காவல்துறைகளெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணாங்கன்னா அதோட சேஃப்டியாக இருக்கும். பாதசாரிகள் சாலைகளை சுலபமாக கடக்க வண்ணம் பூசிய கடக்கும் பாதைகள், ஆகாய நடைபாதைகள் மற்றும் தேவையான இடங்களில் பாதாள நடைபாதைகள் அமைக்கப்படும். Anybody can go in any direction, cut any lane. See, the lane traffic principle is not at all there here, totally not there. Whatever small gap is there, you move around that and then overtake or do right side, left side, sometimes wrong side also people come. சாலைகளில் பாதை குறிப்புகள் சரிவர வரையப்பட்டு வண்டிகள் வரிசையாகவும் பாதைக்குள் அடங்குமாறும் வழிவகுக்கப்படும். Pavements and the surroundings are having perennial problems. We are not able to walk freely. If the platform is good, we can walk on that. But the platform is not good. If you look at it, yeri erangano erangi erano, so that's all problem for old people. சாலைகளில் நடப்பவருக்கு தோதாக தடையில்லாமல் சீராக ஒழுகும் நடைபாதைகள் கட்டப்படும். சாலை நடுவே மீடியன்கள் மற்றும் கிரேட் செப்பரேட்டர்ஸ் வாகன போக்குவரத்தின் ஒழுங்கை கட்டுப்படுத்துவது மட்டுமில்லாமல் அதில் வளரும் பச்சை பசேல் செடிகள் சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கும். எங்கே பஸ் நிற்கிறது, சில இடங்களில் நிறைய அந்த இது ஷேடே இல்லை மக்களுக்கு. பேருந்து செல்லும் சாலைகளிலும் பிரதான சாலைகளிலும் சந்தைகள் அருகிலும் நவீன வசதிமிக்க பேருந்து நிறுத்தங்கள் கட்டப்படும். இல்லுமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நைட். ப்ராப்பர் லைட்டிங் இஸ். இரவில் வெளிச்சம் கொண்டு வர அழகான சாலையோர விளக்குகள் வைக்கப்படும். Mandatory signs are there, cautionary signs are there, these things are should be there. மக்கள் எல்லா இடங்களையும் சுலபமாக கண்டுபிடிக்க விளக்க பலகைகள் வைக்கப்படும். The most important problem what you're facing is the unauthorized parkings of the vehicles which are causing unnecessary problems. இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ரிக்ஷாக்காரனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, யாருமே த வீக்கிள் சுட் பி இந்த பார்க்கிங் ஒன்லி, அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. திஸ் காசஸ் எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி ஃபார் த ரெசிடன்ஸ் பேசிக்கலி பிகாஸ் த ரோட் இஸ் ஷார்டன் அண்ட் த பீப்புள் ஆர் பிஹேவிங் அன்ரூலி அண்ட் ஆக்சிடென்ட் செவரல் ஆக்சிடென்ட்ஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் த பார்க்கிங் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். த ரோட்ஸ் ஆர் நாட் கெட்டிங் கிளீன் ப்ராப்பர்லி அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் க்ரௌட் அட்மாஸ்பியர் அன்ரூலி எலிமெண்ட்ஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் அண்ட் தென் லாட் ஆஃப் தெஃப்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன். வாகனங்களை போக்குவரத்துக்கு இடையூறின்றி நிறுத்தி வைக்க ஒழுங்கான வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்படும். இந்த இல்லீகல் வெண்டர்ஸு, இல்லீகல் பார்க்கிங், இவங்க ரெண்டு பேர்னால ரோடு ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆகி நடக்கிறதுக்கும் வண்டிகள் போகிறதுக்கும் ஏதுவாக இல்லாமல் இருக்குது. பொதுமக்கள் அது இருந்தால் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அதை எப்பாற்பட்டால் கண்டிப்பாக அதை தூரம் எடுத்துடணும். சட்டம் சாரா நில ஆக்கிரமிப்புகள் இடம்பெயர்க்கப்படும். நிறைய வாகனங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ ஜனத்தொகை ஜாஸ்தியானதுக்கு உண்டான அளவுக்கு ரோடு வசதிகளை நாம் ஜாஸ்தி பெருக்கிக்கிட்டால் தான் நல்லது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாலைகளை பற்றியும் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன்படி விரிவாக்கப்படக்கூடிய சாலைகள் நில அர்ஜிதம் இல்லாமல் விரிவாக்கப்படும். இவற்றை தவிர்த்து மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு பல வசதிகள் இந்த புதிய திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. சாலையோர நடைபாதைகளில் அமர்ந்து இளைப்பார இருக்கைகள், பாதுகாப்பான நடைபாதை வேலிகள், தொலைபேசி வசதிகள், ரயில் பாலங்கள், சுரங்க சாலைகள், வாகனங்களால் வரும் மாசுப்புகையை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சாலையோர மரங்கள், செடிகள், பூங்காக்கள். இந்த நவீன தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் TNUIFSL என்ற அமைப்பினால் ஆராயப்பட்டு நகராட்சி நிர்வாக ஆணையரின் மூலமாக செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த விசேஷ குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. இவ்வத்தனை குழுக்களையும் கண்காணிக்க திட்ட மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும். எல்லா ரோடுகளையும் பராமரிக்கிறதுக்கு ஒரு அவசியமான பிரைவேட் பாடி இருந்தால் நல்லா பண்ணுவாங்க. இப்படி நவீன திட்ட குறிப்புடன் அமைக்கப்படும் சாலைகளை இதன் கட்டுமான பணியை செய்யும் கான்ட்ராக்டரே 5 வருடங்களுக்கு தொடர்ந்து பராமரிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அத்தனை கட்டுமானங்களும் GIS மேப்பிங் மூலம் பதிவு செய்து கண்காணிக்கப்படும். A focused where the deliverables will be seen by the people and appreciated by the people, which will make them feel that yes, the other places should also be so beautiful and our place should be so beautiful, so why don't you do it in my place? So this should be the way it should be done. You may not be able to do it in all the places together, so take
a sector or some place where it can be demonstrated, it gives good, so that people feel, yes, we should be doing like that, get their cooperation and try to extend it as the funds flow to more and more areas. இந்த தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் இந்த மாநிலத்தின் அத்தனை மாநகராட்சிகளிலும் 100% அமல்படுத்தப்படும். ஆனால் ஆரம்பத்தில் பாதாள கழிவு திட்டம் செயல்பட்டு முடிவடைந்த நகராட்சிகளில் மட்டுமே இத்திட்டம் துவக்கப்படும். இந்த திட்டத்தின் செலவு வருடத்திற்கு சுமார் 1,000 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு முன்யோசனையுடன் செயல்படுத்தப்படும் இம்மாபெரும் திட்டம் அமலுக்கு வரும்பொழுது சில சிரமங்கள் இருக்கத்தானே செய்யும். ஏற்கனவே இருக்கும் கட்டுமானங்களை இடித்தெடுத்து மறுபடியும் அமைப்பது லேசுப்பட்டது இல்லையே. மக்கள் ஒத்துழைப்பார்களா? It is for their own good. The awareness, public awareness, to get the cooperation of the public. See, somebody keeps cleaning this road and I keep putting some rubbish following him. Then it is never going to be clean. So it has to come from both sides. You are saving a lot of money on interest and as well as giving the comforts and some of the additional facilities, additional structures to the people, so that time loss is avoided, fuel economy is there, environment pollution is reduced, and especially urban is a complex nature in which everybody is a stakeholder. So we have to have an open mind, receptive, and implement sincerely. Even 70% of the works, if you are doing it, is going to be super excellent for international standards, that I can guarantee. உலகெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படும் இந்த காலகட்டத்தில் நகர்ப்புற கட்டுமான அமைப்பு சர்வதேச தரத்திற்கு மேன்மைப்படுத்த வேண்டி அமைக்கப்படும் இத்திட்டம் நமது எதிர்காலத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானதான ஒன்று. இந்த தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நமது மாநிலத்தை இந்த நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக திளைக்க வைக்கும். இங்கு வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். வரும் விருந்தாளிகளின் போக்குவரத்தை சுலபமாக்கும். வசிப்பவருக்கும் விருந்தாளிகளுக்கும் கண்குளிர் சுற்றுப்புறமாக சிறப்பிக்கும். முக்கியமாக சாலை என்றாலே இருபுறம் நிற்கும் கட்டிடங்களுக்கு நடுவே இருக்கும் பாதை மட்டுமே என்ற கண்ணோட்டம் மாறி, சாலை என்பது மக்கள் கூடி வாழ, இளைப்பார, தங்கள் அன்புடையோருடன் அளவளாவ, இயற்கையின் அழகை ரசிக்க என்று இந்த தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நகர வாழ்க்கைக்கே ஒரு புது அர்த்தத்தை கண்டுபிடித்து மக்களுக்கு கொடுக்கும்.